ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம நாலு சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விர்லா பிளானடேரியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேயில் வந்து வானத்தில் என்னென்ன செயல்படுதோ அதை பற்றி தான் முழுசாக இதில் இருக்கும். இதில் வந்து ஒரு ஆளுக்கும் வந்து 120 ரூபா டிக்கெட்டு அமௌண்ட்டு. வானத்தில் என்னென்ன செயல்படுது, வானத்தில் வந்து ராக்கெட்டு எப்போ உருவானது, எப்போ ராக்கெட்டு மேலே போக ஆரம்பிச்சிச்சு, எல்லாத்தையும் பற்றி தான் இதில் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மூணு விதமான ஷோ இருக்குது, ஹிந்தி, இங்கிலீஷ், பெங்காலி. நான் போன டைமும் வந்து பெங்காலி ஷோ, அதனால் வந்து உங்களுக்கு பெங்காலி புரியாததுனால நான் வந்து அதை வந்து சவுண்டை கொஞ்சம் கம்மியாக வச்சு உங்களுக்கு மியூசிக் போட்டிருப்பேன். நீங்கள் இங்கே கல்கத்தாவுக்கு வந்தீங்கன்னா இந்த இதை பார்க்குறதுக்கு மறக்காமல் இதை வந்து பாருங்கள். இதை வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதை முடித்த பின்னாடி வந்து அதை பற்றி உங்களுக்கு விரிவாக்கமாக ஒரு சைடில் இதை வந்து யார் கண்டுபிடிச்சா, யார் இதை வந்து உருவாக்குனது, எல்லாத்தையுமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன், முடிஞ்சளவுக்கு காட்டுறேன். இங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் வந்து என் தலைக்கு மேலே என்னென்ன ஓடுதோ அதை மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது எப்படி நம்ம என்னால் ட்ரை எவ்வளோ ட்ரை பண்ண முடிஞ்சோ அது வரைக்கும் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். எனக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் ஆதரவும் கொடுங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய நான் கொடுக்குறேன். என் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. আচ্ছা বলেছি।
আজকের মেক্সিকো আছে সেই সংঘাতে পৃথিবী হয়ে উঠল এক অগ্নিগুলোক আর ভূষিত হল দৃষ্টি সীমানার সবকিছু বাষ্পীভূত মাটি আর পাথর প্রচণ্ড বিস্ফোরণে ছিটকে গেল মহাকাশে উত্তপ্ত মাটি আর পাথর দৃষ্টি হয়ে নেমে এলো আর উত্তপ্ত হল আবহমণ্ডল তপ্ত আরুদ্ধ ভগ্নাবশেষ আছড়ে পড়তে থাকলো পৃথিবী পৃষ্ঠে என்னோடய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். இப்போ தான் நான் வீடியோ ஷூட் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நான் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணணும்னு எனக்கே தெரியுது. இன்னும் உங்களுக்கு இது மாதிரி நல்ல வீடியோ நான் கொடுப்பேன்னு நான் நம்புகிறேன்.